வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தென்னிந்திய அளவில் நடத்தப்படும் ஈசா விளையாட்டு திருவிழாவின் கிளஸ்டர் அளவிலான போட்டிகள் கோவையில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடங்கிய 3000 பக்கங்களை கொண்ட ஆவணங்களை சென்னை முதன்மை அவணு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 4000 கோடி மதிப்பிலான ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த கோத்ரேஜ் ஆலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராஜன் கண் மருத்துவமனைக்கான 2 அதிநவீன கண் அறுவை சிகிச்சை உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிமுகம் செய்து வைத்தனர். டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு மசோதாவை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றினார். இன்று ஊட்டிக்கு வந்தடைந்த ராகுல்காந்தி அவர்கள் ஊட்டியிலிருந்து சாலை மார்க்கமாக வயநாடு செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி அலிப்பிரி மலைப்பாதை 7வது மைலிலிருந்து நரசிம்மசுவாமி கோவில் வரை உயர் எச்சரிக்கை மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் சுவாமி கோவிலுக்கு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். நாகர்கோவில் தாம்பரம் இடையே நாலை முதல் வருகின்ற செப்டம்பர் 11 வரை அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியில் இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 15 முதல் 160 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற ஆகஸ்ட் 17 வரை 6 நாட்களுக்கு சதுரகிரி சுவாமி மலை கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் அகில இந்திய அளவிலான கபடி போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேரளா உட்பட நாடு முழுவதும் இருந்து 60 அணிகள் பங்கேற்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி அவர்கள் இன்று காலை 9 அளவில் கோவை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்காக ஆகஸ்ட் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் குருவாயூர் கோவிலுக்கு 32 சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக வழங்கினார். வருகின்ற ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றுங்கள் என்று ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் சத்யராஜ் அவர்களின் தாயார் நாதாம்பாள் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்ட குறைகேட்பு முகாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 10 வட்டங்களில் இன்று நடைபெற உள்ளது. தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வனத்தில் யானைகளை பாதுகாப்பதில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர உள்ளதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இறுதி நாளான நேற்று மக்களவையில் ஆன்லைன் சூதாட்டம் மீதான 28% ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மாநாட்டிற்கான விளம்பர பிரச்சார வாகனத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் 20 மதுரையில் மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் மதுரையில் மாநாடு நடைபெறும் அதே நாளில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.